டிஎன்பிஎஸ்சியின் தீவாளி பரிசுகள் அப்படின்னு வெளியில் போட்டிருப்பேன் ஆனால் அது வந்து என்ன டிஎன்பிசிலேருந்து என்னடா பரிசு தராங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஹஸ்பீரியன்ஸ் எல்லாமே படிக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாப் எப்போ வாங்குகிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து தீவாளி பொங்கல் எல்லாமே அது மாதிரி தான் நிறையா வந்து போஸ்டிங் இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் குரூப் டூ இதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த போஸ்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிக்கேன் வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தடுத்து டிஎன்பிசியில் அப்டேட் ஆகிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வேலைகள்லாம் வாங்கிடலாம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி பாருங்கள் அது வந்து அஸ்டன்ட் ஜெயிலர் ஜாப் போட்டிருக்காங்க அந்த ஜாப்பில் வந்து மொத்தம் வேகன்சி அப்படி மொத்தம் முப்பது போட்டிருக்காங்க அதில் வந்து ஆண்களுக்கு வந்து பதினாறும் பெண்களுக்கு பதினான்கும் போட்டிருக்காங்க சாலரி எல்லாமே பார்த்தோம்னா குரூப் டூ சேலரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இதோட லாஸ்ட் டேட் அப்படினு பார்க்கும்போது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதோட தேர்வு நாள் அப்படி பார்க்கும்போது ஜனவரி ஒன் ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ இதோட தேர்வு நாள் ரெண்டு பேப்பராக நடக்கும் முதல் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸோட சிலபஸில் போட்டிருக்காங்க இரண்டாவது பேப்பர் வந்து பிலிம்ஸோட சிலபஸ் தான் போட்டிருக்காங்க அதில் கண்டிப்பாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழ் ஏதாவது ரெண்டுமே இருக்குது அடுத்து வந்து அடுத்து வந்து இதோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி இதோடய குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி இதோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஆண்களுக்கு வந்து உயரமும் ஜஸ்ட்டு இதையும் பார்ப்பாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து உயரம் மட்டும்தான் பார்ப்பாங்க அதோட இது எல்லாமே நியூ நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்து வந்து இதோட சிலபஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஒன்ல வந்து மெயின்ஸோட சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க கான் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் யூனியன்ஸ் அண்ட் ஸ்டேட் வித் ஸ்பெஷல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு இந்தியா கரண்ட் இஷ்யூஸ் இன் நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவோட மெயின்ஸோட சிலபஸ் அடுத்து வந்து குரூப் டூவில் பில்லிம்ஸோட சிலபஸ் தான் பார்த்திங்கன்னா பேப்பர் டூவில் இருக்குது அந்த மாடல் தான் இருக்குது அதனால் வந்து இதை பார்த்துக்கோங்க இது குரூப் டூ படிக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கும் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள் அடுத்து என்ன அப்படின்னா இதோடய சென்ட்ரஸ் எல்லாமே போட்டுருக்காங்க இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்து இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்து வந்து ஆக்டிவாக இருக்க ஜாப்பில் என்ன பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்ஸு அசிஸ்டன் ஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு ஜாப் போட்டிருக்காங்க அந்த அதோட நோட்டிஃபிகேஷன் இது கிடையாது அது வந்து லிங்க் வந்து லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சில் இருக்குது கீழேயும் கொடுக்குறேன் அதாவது யாராவது இப்போ வந்து டி ஸ்டாட்டிக்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் போய் அங்கே பாருங்கள் ஏன்னா அதனால தான் அது வந்து மாஸ்டர் ஆஃப் ஸ்டடிக்ஸில் மூணு போஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க மாஸ்டர் ஆஃப் ஸ்டடிக்ஸ் யார் படிச்சிருக்காங்க அது மட்டும் தான் பாருங்க அடுத்து வந்து இந்த போஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்டியூக்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முப்பது போஸ்ட் பண்ணுவாங்க இது இதோடய லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து வந்து ஆன்லைனில் வந்து இருபத்தொன்று ரெண்டாயிரம் பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு அடுத்து வந்து இதோட ஃபீஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஏஜர்ஸும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து முப்பது ஐந்து வயது வரைக்கும் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜி நார்மலாக வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து முப்பத்தைந்தும் எம்பிசி பிசி அவங்களுக்கெல்லாம் வந்து முப்பத்தி இரண்டு வயதும் அதர்ஸுக்கு வந்து முப்பது வயதும் போட்டு போட்டிருக்காங்க அடுத்து வந்து இதோடய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏ நார்மலாக வந்து டென்த்து இருந்தாலே போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க டென்த்து இருந்தாலே இது வந்து எழுதலாம் இல்லாட்டி ஹையர் செகண்டரி எதாக இருக்கலாம் அதாவது இதுக்கு தேவையானது ப்ரிஃபரன்ஷியல் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி ஆஃப் காமர்ஸ் பிகாம் இருக்கிறவங்களும் அடுத்து வந்து டிப்ளமா ஹையர் டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அவார்ட் பை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மெட்ராஸ் ஆஃப் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அதாவது சில இதெல்லாம் இருக்குது அங்கே வந்து டிப்ளமா படிச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஷியாக கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து பிகாம் படித்தவங்க நிறையா இருப்பாங்க அவங்களாம் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட சிலபஸ் இதோட பேட்டர்ன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து சேர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸு அப்படி எல்லாம் சேர்த்து வந்து முந்நூறு மார்க் இருக்குது அடுத்து வந்து இதுக்கு இன்டர்வியூ இருக்குது அது ஒரு நாற்பது மார்க் ஓகே மெத்த டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட இதையும் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தா ஹார்ட்டிகல்ச்சர் படித்தவங்க தோட்டக்கலை படித்தவங்க வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க அதை நூற்றி ஒரு வேகன்சி வந்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ஒரு எழுபத்தி எழுபத்தி நான்கு போ போஸ்டும் போட்டிருக்காங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு வந்து எம்எஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அது மாதிரி ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும் இதான் அதோடது அடுத்து வந்து இதோடைய லாஸ்ட் டேட்டு அப்படி பார்க்கும்போது இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்து வந்து இப்போ இதோடைய எக்ஸாம் டேட்டு அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பது அடுத்து வந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னது இது ரெண்டுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பேப்பர் இருக்குது பார்த்துக்குவோங்க கீழே லிங்க்கில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குவோங்க அடுத்து வந்து இந்த வேலை நான் ஆர்டிகேச்சர் படிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சர்க்கிளில் யாராவது படித்தாமல் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருங்க அதை அது மட்டும் நீங்கள் செஞ்சால் பார்த்தோம் அடுத்த இது பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே ஹிண்டு ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் எண்டோர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து இந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த ஜாப் வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க தான் திரும்ப போட்டிருக்காங்க இது ஒரு இது வந்து ஒரு ஐம்பத்தைந்து வேகன்சி இருக்குது அடுத்து வந்து இது வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு மணிக்கும் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இது ஒரு லாஸ்ட் டேட் இருக்குது இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதோட ஃபீஸ் எல்லாமே வந்து எப்பயும் போல தான் டிஎன்பிசியில் உள்ள மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து இதோட ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னாச்சும் தாண்டிருக்கணும் அப்படி விட்டுருவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களாம் வந்து போட வேண்டாம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தாண்டினவுங்க வந்து இந்த ஏஜ் இந்த இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து இதோட இது அப்படின்னு பார்க்கும்போது இதோட குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி தான் எனி டிகிரி தான் இதோட குவாலிஃபிகேஷன் அடுத்து வந்து இதோட சிலபஸ் பார்த்தோம்னா பேப்பரும்ப்பர் தான் இருக்கும் இந்த இந்து மதம் மற்றும் வைணவம் சைவமும் வைணவம் அப்படிங்கிற இரண்டு புத்தகங்கள் இருக்கும் அது மொத்தம் வந்து ஒரு எண்பது தான் இருக்கும் ரெண்டு புக்கம் ஒரு புக்கம் வந்து ஒரு எண்பது நூறு தான் இருக்கும் அந்த புத்தகம் வந்து மேக்சிமம் வந்து இந்த இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கும் அந்த புத்தகங்கள் அது வாங்கி நீங்கள் வந்து படித்தீங்கன்னா அதில் த அதில் உள்ளது தான் அந்த கேள்விகள் வரும் அந்த ரெண்டு பேப்பரும் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் முதல் ஒரு பேப்பரும் இது ரெண்டாவது இந்த பேப்பரும் எழுத வேண்டியிருக்கும் இந்த ஜாப்ஸ் வந்து மேக்ஸிமம் கோயிலில் தான் இருக்கும் அப்படிங்கிறேன் நினைக்கிறேன் அதனால் ஒரு நல்ல ஜாப்பாக தான் இருக்கும் நல்ல ஒரு ஒரு இந்த ஜாப்லாம் கிடைச்சா சூப்பராகும் அடுத்து வந்து இதோட சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரை மிக்க முக்கியமான நகரங்களில் தான் போட்டிருக்காங்க ஓகே அடுத்து வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க இது வந்து அறுபத்தைந்து வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதான் லாஸ்ட் டேட்டு அடுத்து இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் இது வருது அதுக்கப்புறம் இருபத்தைந்து வயது மினிமம் வயது இருக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தைந்து வயதுக்கு மேலே உள்ளவங்க இதில் அப்ளை பண்ணணும் போட்டிருக்காங்க இனிமம் இது வந்து டென்த்து அடுத்து வந்து இதோட சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸு பேப்பர் ஒன்று ஏற்கனவே வந்து அந்த கிரேட் த்ரீ இருந்த மாதிரி தான் இந்து மதம் சைவம் பயணமும் அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படி இப்படி இது வந்து எல்லாமே வந்து அந்த இதில் பார்த்தோம்ல பேப்பர் பேப்பர் டூ அது மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் இது வந்து குரூப் ஃபோர் லெவல் அது வந்து குரூப் அது வந்து ஒரு குரூப் டூ ஏ லெவல் இது வந்து குரூப் ஃபோர் லெவல் மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த லெவலில் தான் இது போட்டிருக்காங்க இது ஏற்கனவே இந்த போஸ்டெலாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடியே வந்து போட்டிருந்தாங்க அதே வந்து இப்போ திரும்ப வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வாய்ப்பு தான் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இந்த டிகிரி டிகிரி படித்தவங்க அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு இல்லை டென்த் படித்தவங்க இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ டிஎன்பிசியில் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு டிஎன்பிசியில் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து பல வாய்ப்புகள் வந்து டிஎன்பிசியில் இருக்குது இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கிஃப்ட் மாதிரி தான் கொடுக்குறாங்க நல்லா ப யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி